ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம ரெடீம் கோட் இருக்கா சொல்லுங்க ப்ரோ. சொல்லிட்டு எழுந்திருக்கீங்க நமக்கு பார்த்தீங்கன்னா கரீனாக்கார மாதிரி ரெடீம் கோட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா ரெடீம் கோட் என்ன ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா பால அப்டேட்ஸ் பற்றி இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி டூ டே நைட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். சேனல் புதுசாக அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட ப்ரோ அடுத்த கோல்ட் ராயலை பற்றி சொல்லுங்க ப்ரோ. சொல்லி கேட்டீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபி டுவெண்ட்டியான பேட்ச் அப்படி, அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு அடுத்த கோல்ட் ராயல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மண்டல் அப்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம மேல் மண்டல் இருக்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் மண்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கோல்ட் ராயல் அப்டேட் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த பண்ணல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேசில் செருக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ப்ரோ இது பார்க்கறதுக்கு கண்ட்ராவே இருக்குது சொல்லிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு கண்ட்ராவே இருக்குது, பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அல்டிமேட்டாக எக்யூப்மெண்ட் கேம் ப்ளே பண்ணும்போது ஆக்சுவலாக வீடியோ எனக்கு கிடைக்கல. டக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். பிரேசில் செருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் மண்ணில் அஃபிஷியலாக கோல்ட் ராயல் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா செருக்குமே இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருக்காங்க. மேல் பண்ணில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப் டோக்கன் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேல் பண்டில். மேல் பண்ணிலும் பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோ நல்லாயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்ஷியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பண்ணில் பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபி 29 பேட்ச் அப்படி தான். நாளைக்கு மார்னிங் ஒரு 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ண முடியாது. அந்த பேட்ச் அப்டேட் முடிஞ்சிட்டு வரப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோல்ட் ராயல் பண்ணில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ராத்திரி அப்டேட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணில் அப்டேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணில் வரும். ஏன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சருக்கும் இந்த ரெண்டு பண்ணில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எத்தனை பேர் பண்டில் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ அடுத்த டாப் அப் இவெண்ட் பற்றி சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நமக்கு அடுத்த பாசிபிள் டாப் அப் இவெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு ஸ்கின் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு ஓபி 29 பேட்ச் அப்படி, அது வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் அப் இவெண்ட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போதையும் நம்ம கிடச்ச லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு ஸ்கின் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் செரு, சிங்கப்பூர் செரு, மலேசியா செருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் லான்ச் பண்ண வச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா செருமும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. நமக்கு லீக் ஸ்கின் கிடச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் அப் இவெண்ட் செருப்பு ஸ்கின் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது செருப்பு ஸ்கின் எடுத்து வச்சுக்கோப்பா ஃபியூச்சர் அது ஒரு ரேர் ஐட்டமாக ஆனாலும் வாங்கலாம். ஏன்னா பார்த்து திருப்பி அந்த மாதிரி ஸ்கின் விடுவான்னு நம்பிக்கை இல்லை. எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் ரிவார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சீசன் 8 கிளாஸ் ஸ்குவாட் ஹீரோக்கு ரீச் பண்ணுற பிளேயர்ஸ் கோஸ் டி ஷர்ட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடுத்த ரேங்க் சீசன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ரேங்க் சீசன் ரெண்டு ரேங்க் சீசனோட ஹீரோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் தான் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் டி ஷர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்க. இது என்ன கன் தெரியுதா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ப்ரோ இது தெரியாத ப்ரோ, இதை எவ்வளோ எக்ஸ்பிளேன் எனக்கு தெரியாது சொல்லிட்டு கேட்பீங்க. என்னத்த பண்ண லீக்கர்ஸ் பசங்க பார்த்தீங்கன்னா இது என்ன கன் தெரியுதா கெஸ் பண்ணுங்கப்பா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு சொல்றது தெரியல. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் அடுத்த எவ்வளோஷன் கன் ஸ்கின் எக்ஸ்பிளேட் பற்றி நான் ஃபுல் ரிவியூ பண்ணி செப்பரேட் மேக் பண்ணிட்டேன். நீங்கள் அதை அந்த வீடியோ பார்க்க மாதிரி அந்த வீடியோ கான் லிங்க் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு போய் மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எக்ஸாமினேட்டோட கன்ஃபார்ம் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 வரதா சொல்லிருக்காங்க. 7 வராத பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 இந்த ரேஞ்சுக்குள்ள அப்டேட் பண்ணுற மாதிரி அதாவது அடுத்த வாரத்தில் வந்துடும், யாரோ கவலைப்பட வேணும். அந்த விடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபிஸ் ஸ்கின் காமிச்சு ரிவியூ பண்ணியிருப்போம். அந்த எலக்ட்ரிக் ஃபிஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேட் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னோட பஞ்சிங் எஃபெக்ட் காட்டுங்க ப்ரோ சொல்லி கிடந்திருந்தீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னோட வீடியோ மட்டும் தான் கிடைச்சிக்கே தவிர இதோட பஞ்சிங் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல. அதெல்லாம் உண்மை. பஞ்சிங் எஃபெக்ட் கிடைச்சுமே கண்டிப்பாக உங்களை செப்பரேட் மேக் பண்ணி தலைத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு 4th anniversary ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அல்டிமேட்டாக இருக்குது. என்ன ப்ரோ சொல்லிட்டீங்க 4th anniversary ஸ்பெஷலாக ஃபிஸ்ட் ஸ்கின்? ஆமாம் கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா 4th anniversary ஸ்பெஷலாக ஃபிஸ்ட் ஸ்கின் வருது, எம்ஏடின் ஸ்கின்னும் வருது. நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கு மதியானம் தான் ரெண்டு பேர் கிடச்சேன். நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங்லாம் நாளைக்கு கண்டிப்பாக செப்பரேட் மேக் பண்ணி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்ததை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஓபி 29 பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோ லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த இலைட் மோக்கோட பண்டில் தான் இது. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கருத்துக்கலாம் மறக்காமல் கிடைக்காம கமெண்ட் சொல்லி எத்தனை பேர் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு. இலைட் மோக்கோட எபிலிட்டி என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றில் நார்மல் மோக்கோட எபிலிட்டியோட பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எக்ஸ்ட்ரா வருமா, மற்றபடி பார்த்தீங்க பெருசாக சொல்லிக்கிறது எதுவுமே எனிமே டேக் பண்ணுற செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இதாக பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோட எபிலிட்டியாக இலைட் மோக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பேட்ச் அப்டேட், நாளையே பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. நமக்கு எப்படி இலைட் ஆண்ட்ரு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோ கொஞ்சம் நாள் கழிச்சு கேமுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இந்த இலைட் மோக்கோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளூவால் ஸ்கின் இருக்குது, கட்டான ஸ்கின் இருக்குது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாமங்கன் ஸ்கின் இருக்குது. அதாவது அது கட்டுறது க்ளூவால் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் பர்சனாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயமா கட்டுறேன், உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோட க்ளூவால் ஸ்கின். இந்த க்ளூவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கலாம் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த க்ளூவால் ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருச்சுமா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கிறிஸ்டின் ஷேடிங்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு லீக்கே சீரியன் கிடச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோ லான்ச் ஆனதுக்கப்புறமா இந்த க்ளூவால் ஸ்கின்னும் கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா மோக்கோட கட்டான ஸ்கின்னும் டாப் அப் இவெண்ட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இலைட் மோக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் தான் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் வரதுக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இவ்வளோ மாதிரி லாமோகன் ஸ்கின்னை பற்றி பார்த்தலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோட லாமோகன் ஸ்கின். இந்த லாமோகன் ஸ்கின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு டாப் அப் இன்ட்ல வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த க்ளோவில் தூக்கி ஏன்னா ஒரு வெப் இவெண்ட்டில் ரிவார்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய வரைக்கும். இந்த லாமோகன் ஸ்கின் எத்தனை பேர் பிடிச்சி ரிசல்ட் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோட கட்டான ஸ்கின் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளியராக கிடைக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக ஏஞ்சலி கூட கட்டான ஸ்கின் வீடியோ தான் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலி கூட கட்டான ஸ்கின், அதாவது ஓபிடோ இந்த ஒரு கட்டான ஸ்கின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இலைட் மோக்கோட கட்டான ஸ்கின் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டான ஸ்கினோட நேம் பாருங்கள், கட்டான ஏஞ்சலிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கு அது சம்மந்தப்பட்ட கட்டான ஸ்கின். நமக்கு ஓபி 29ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் அப்டேட் பண்ண போகிறாங்க. அது ஸ்பெஷலாக பார்த்து இந்த கட்டான ஸ்கின் கொண்டு வர போகிறாங்க. இந்த கட்டான ஸ்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோக்கோட கட்டான ஸ்கின் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இலைட் மோக்கோட கட்டான ஸ்கின் மட்டும் எனக்கு கிடைக்கல, மற்றபடி அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை பேர் இந்த விஷயம் பிடிச்ச ரிசல்ட் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. இதை மாதிரி இதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ நமக்கு மெக்லாரனோட அந்த பேனர் அவதாரில் சர்போட் என்னாச்சு ப்ரோ, எந்த இவெண்ட் ப்ரோ அப்டேட் பண்ண போகிறாங்க, இல்லை கால் பேக் இவெண்ட் வரப்போதா ப்ரோ சொல்லி கேட்டுருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா அப்போ தான் கரீநகர் ஒரு ஆப்னு வச்சிருக்கு. அதனால ஆப்பு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனர் அவதாரர் சர்போட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துறாது. நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 9 மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்டு வாங்கப்பான்ட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் ஃபாலோஸ் இருக்கா, இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மில்லியன் ஃபாலோஸ் கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அப்புறம் என்ன ப்ரோ நம்மளால் ஃப்ரீயாக கிடச்சிருமே சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்கே ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கான். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கூட இன்ஸ்டாகிராமில் இன்னும் 1 மில்லியன் ஃபாலோஸ் ரீச் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் அவதார் சர்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுபோல் லெஜெண்டரி பேனர் சீரிஸை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் 1 மில்லியன் ஃபாலோஸ் வேணும், இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரங்கிட்ட டைம் இருக்குது. அதுக்குள்ள ரீச் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்லாரன் கொலாபரேஷனில் மேக்ஸிமம் கால் பேக் ஈவெண்ட் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம கடைசியாக அதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ரெடீம் கோட் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன புது ரெடீம் கோட் வரதா சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ சொல்லி கேட்டுருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதில் வெயிட் பண்ணி ரெடீம் கோட் உரானா சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரீனா பைப்ரோ ரெடீம் கோட் லான்ச் பண்ணிட்டான். அதனால ரெடீம் கோட் சொல்லிட்டு கேட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபைனல்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கான். அந்த டோர்னமெண்ட்டில் ரிவார்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா எவனோ பார்க்க மாட்டான். சரி உங்களை பார்க்கவங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸுக்கு ஒரு ரிவார்ட் தரான். ஃபைனல்ஸ் என்னிட்டு சொல்லிட்டு கேட்டேன் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த ஒரு நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 2 லேக் லைவ் வாட்சிங் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா ஷேக்கப் எமௌண்ட் இருக்கலாம். ஷேக்கப் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு ஃப்ரீயாகவே ரிடீம் கூட தரப்போம். சரி எமௌண்ட் தரானுங்க ஓகே ப்ரோ, அந்த பக்கத்தில் இருக்க டோக்கன் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு போய் 20 ஃப்ரீயாக தரா சொல்லிட்டு கேட்டீங்க. அதை பற்றி அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணி டைமிங். எங்க ப்ரோ நாங்கள் போய் லைவ் ஸ்ட்ரீம் பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப்ல வந்து ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அஃபிஷியல் சொல்லி சர்ச் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வரும். எப்பயும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. நம்ம 1-2 லேக் லைவ் வாட்சிங் ரீச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் கொடுத்துருவாங்க. ரெடீம் கோட் பார்த்தீங்கன்னா நமக்கு எமௌண்ட்டும் கூட சரி டோக்கனும் எடுத்து நம்ம போயிட்டே இருந்தாலும் சரி ஓகே ப்ரோ எமௌண்ட் தராங்க டோக்கன் வச்சு நாங்கள் நம்பர் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் அந்த டோக்கன் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான டோக்கன். லைவ் ஸ்ட்ரீம்க்கான டேட் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ ரிபப்ளிக் டேக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன ப்ரோ தரப்போறாங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேன்றிங்க அதை பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளோட இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம ஃபேஸில் வரைகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் தருவாங்க, ஒரு என்ன கன் ஸ்கின் தருவாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் தருவாங்க. அந்த ரிவார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டோக்கன்ஸில் 20 டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீமில் தரப்போம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரப்போம் சொல்லலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி கன்வெர்ஸ் எப்படி மேக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா OP29 வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தரப்போம் நமக்கு தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஃப்ரீ ரிவார்ட்ஸை ரிடீம் பண்ணுறதுல 20 டோக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைவ் வாட்சிங் மூலமாக தரும். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டும் நமக்கு தரப்போம். ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிடீம் கோட் வந்து அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாண்டாக வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரிடீம் கோட் வந்து அடுத்த 5வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாண்டாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ரிடீம் கோட் வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாண்டாக வீடியோ மேக் பண்ணிடுறேன். இந்த ஒரு அப்டேட் நிறைய பேர் ரிடீம் கோட் பற்றி பேசுங்க ப்ரோ சொல்லி கேட்டிருந்தீங்க. அது பற்றி கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த ரிடீம் கோட் பற்றி டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸில் வேறு விஷயத்தை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுச்சுன்னா மறக்காம கிளை கமெண்ட்ஸ் பண்ணி கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் மேக் பண்ணுவேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2D நைட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் சருக்கு நாளைக்கு வரக்கூடிய இவெண்ட்ஸ் பற்றி முன்னாடி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய இவெண்ட்ஸ் பற்றி முன்னாடி தெரிஞ்சுன்னா மறக்காம அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ டைம் பார்த்துட்டு அது 9:40 டெய்லி மேக் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அளவு வீடியோ பிடிச்சி நம்ம லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.